ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். எத்தனையோ ரெசிபிஸ் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரே ஒரு வாழைப்பழம் போதுங்க. இங்கே ஒரு சாஸ் பேன் எடுத்துருக்கிறேன், அதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். மேல்பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிட்டு இங்கே வாழைப்பழத்தை சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சிலோன் பட்டை, 2 ஏலக்காய். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோ பண்ணி ஒரு 3 நிமிஷம் வாக்கில் கொதிக்க விட்டுறலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே இப்போ அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அந்த வாழைப்பழத்தை அப்படியே எடுத்துடலாம். அதை அப்படியே ஒரு டம்ளருக்கு மாற்றி நம்ம வந்து வெது வெதுப்பாக குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சிப்பை சிப்பாக நம்ம குடிக்கணும். இந்த பனானா டீயை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பனானா டீயில் நம்ம அந்த தோலோடு சேர்க்கறதுனால அதில் வந்து சாலியூபிள் அண்ட் இன்சாலியூபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி 2 ஃபைபர்ஸுமே இதில் இருக்கிறதுனால பசியை கம்மி பண்ணி எப்பயுமே நம்ம வயிறை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதோட நம்மளோட பாடி மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனாலேயே நமக்கு கேலோரிஸ் வந்து த்ரூ அவுட் த டே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் ஆகும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.